மறுபிறப்பில் கிடைக்கிற சந்தோஷமும் சரி முதல் பிறப்பில் அந்த அன்னைக்கு கிடைக்கிற சந்தோஷமும் சரி நான் ஒரு அம்மாவ பத்தி பேச வந்திருக்கேன் ஏய் இரண்டு அம்மாக்களை பத்தி பேச வந்திருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் मरवणी कारण अम्मा और मनुष्य यारो पड़क प्रम्मा पड़की अम्मा और पड़क्रांगे नमजशेखर तलवीर मुरुगेश्वरी अम्मा अम्मा अन्या दिन अम्मा पड़कते प्रवा सहोद अन्यावे उड़ा अम्मा
குழந்தைகள் 16 குழந்தைகள்ல 6 குழந்தைகள் தான் மிச்சம் 6 குழந்தைகளை படிக்க வைக்கலங்க எங்க அம்மா படிக்காதவங்கள தான் கட்டிட்டாங்க 6 குழந்தைகளை படிக்க வைக்க கூடியது 10 இறந்துச்சு 6 தான் இருந்தது 6ஐ உழைக்க வைத்தார்கள் உழைப்பை கற்று கொடுத்தால் அந்த தாய் எங்க போனால் உழைச்சானாண்டா கஞ்சின்னு சொல்லி 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 வளர்த்து இன்னைக்கு 6 பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல ரொம்ப சிறப்பாவும் சீர்மாவும் இருக்காங்கனா அவங்க தாய் கற்று கொடுத்த அந்த உழைப்பு தாங்க நான் மூலவனமா சொல்லுவேன் அதனால அந்த தாய்க்கு இன்று நான் தலை வணங்குகிறேன் அந்த தாய் என்று கல்யாணம் முடித்து வந்தப்போ ஒரு தோடு போட்டு வந்தாங்க அந்த தாய் சாகும் வரை கல்லறைக்கு போகும் வரை அந்த தாய் அந்த ஒரு சின்ன தோடோடைய தான் செத்தாங்க எந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தோடு எடுத்து கொடுக்கணும்னு கேட்கல அந்த தாய் கேட்கல எனக்கு தேவையில்லை நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க இல்ல அவங்கவுங்க நல்லா இருந்தா போதும் எல்லாரும் நல்லா தூக்கி வளர்த்தவள் ஊட்டி வளர்த்தவள் பாசம் காட்டி வளர்த்தவள் ஆனால் அவளுக்கு எதுவும் செய்யல அதை எதிர்பார்க்கலங்க அது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை என் குழந்தைகள் எல்லாரும் நல்லா இன்னைக்கு ஒரு உழைப்பையும் ஒரு படிப்பையும் கற்றுக் கொடுத்த அந்த இரண்டு தாய்களுக்கும் இன்று நான் மனதார தலைவணங்குகிறேன் இப்பேற்பட்ட தாய் தத்தையரை எனக்கு ஈன்றெடுத்து கொடுத்த அந்த இரு தாய்களையும் நான் மனசார வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் இன்று அவர்கள் உயிரோடு இல்லை ஆனால் இருந்திருந்தால் இன்னைக்கு பெருமைப்பட்டிருக்காங்க நம்மளையும் நினைக்கிறதுக்கு ஒரு தீர்க்காடான்னு ஆசைப்பட்டிருப்பாங்க பெருமைப்பட்டிருப்பாங்க இன்னொண்ணுங்க அம்மா என்ன அம்மா எல்லாரும் என்ன அம்மா 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 என்ன அம்மா நல்லா யோசிச்சு பாருங்க ஏன் அம்மா அம்மா அம்மாவை பத்தி பேசுறோம் பேசுறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம் நீங்க எந்த இடத்துலயும் பிள்ளைங்க நான் ஓபனா சொல்றேங்க எங்க அம்மா என்னோட பெரிய என்டர்டைன்மெண்ட்டுங்க என்னோட அம்மா என்னோட பெரிய பொழுதுபோக்குங்க நான் எங்க அம்மா வச்சுதாங்க ஓட்டுவேன் என்னோட லைஃபே எங்க அம்மா தாங்க 10 பேர் இருந்தாலும் எங்க அம்மாவை கிண்டல் பண்ணுவேங்க ஒரு நாள் என் தாய் முகம் சுழித்தது கிடையாது 10 பேரோட என் பிள்ளை என்னை இப்படி கிண்டல் பண்ணுகிறாளே என்று ஒரு நாள் முகம் சுழித்தது கிடையாது பெருமையாக சொல்றாங்க அது மாதிரி எப்படி பேசிட்டு இருக்கு பாரு அது மாதிரி எப்படி சிரிக்குது பாரு என் பிள்ளை எங்க அம்மா எங்க எல்லாரும் கேட்பாங்க ஏக்கா உங்க மகள் இப்படி உங்களை இந்த ஓட்டு ஓட்டுது ஏக்கா நீங்க ஒண்ணுமே பேச மாட்டீங்க நீங்க அப்படிமாங்க விடுமா எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க இல்ல இதான் சொல்றாங்க என் அம்மா பிறந்த குழந்தைக்கும் சரியாக விளையாடுவாள் வளர்ந்த குழந்தைக்கும் சரியாக விளையாடுவாள் என்னை போன்றவளுக்கும் என்னோட வயது இருக்கவர்களுக்கும் ஈடு கொடுத்து வாழுவாள் அவங்க வயது இருக்கக்கூடியவர்கள் கூட ஈடு கொடுப்பாள் அதை விட தாண்டி வயதானவர்களுக்கும் ஈடு கொடுப்பாள் அப்படிப்பட்ட ஒரு அம்மாவை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் என் அம்மாங்க எல்லாரும் அம்மா தானே பிள்ளைங்களை செல்லமா வளர்ப்பாங்க நான் எங்க அம்மாவை செல்லமா வளர்த்துட்டு இருக்கீங்க யாரும் சொன்னா நம்ப மாட்டீங்க எங்க அம்மாவை நான் ரொம்ப செல்லமா வளர்ப்பீங்க நான் 10th படிக்கையில அவங்க கர்ப்பப்பை இழந்துட்டாங்க அப்ப இருந்து வீட்டு வேலை எல்லாம் நான் தான் செய்வேன் அதுக்கப்புறமா 2009 கல்யாணம் ஆயிடுச்சு 2005 கல்யாணம் ஆச்சு 2009 அம்மா அப்பாவும் கஷ்டப்படுறாங்க நான் இங்கேயே வந்துட்டேன் இங்கேயே வந்த எல்லாம் அம்மாவை நான் தாங்க பாத்துட்டு இருக்கேன் நான் பாத்துட்டு இருக்கேன்னா செல்லமா பாத்துட்டு இருக்கீங்க நானே துணி துவைச்சிடுவேன் நானே எல்லாமே பாத்துருவேன் செய்யலேன்னு வைவேன் அப்புறம் அவங்க செய்யல எனக்கு மனசு கேட்காது நான் தான் போய் செய்வேன் அப்படி என்னுடைய பெத்த தாய் நான் இன்று அளவும் செல்லமாக பார்த்து கொண்டிட்டு இருக்கேனுங்க அதே தாங்க பெத்தவங்களை என்னைக்குமே கைவிட்ட கூடாது பெத்தவங்க தான் நமக்கு உயிர் உயிர் கொடுத்தவங்க அவங்கள என்னைக்கு நம்ம மறக்க கூடாது அவங்க ஏதாவது செஞ்சிருந்திருக்கலாம் அவங்கள அறியாம தான் செஞ்சிருப்பாங்க எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னாங்க எந்த பெத்த தாயுமே நினைப்பாங்க திருடனா இருந்தா கூட அவளுக்கு அவன் மகள் தெய்வம் அந்த தாய்க்கு தாமே வந்து பெரிய விஷயங்க அதனால யாரு யாரையும் வந்து இது பண்ண வேண்டாம் தாய்னா தாய் தாங்க தாய்க்கு நிகர் வேற யாருமே கிடையாதுங்க தாயை போற்றும் வகையில் வந்து நிறைய சொல்லலாம் எத்தனையோ பேர் இன்னொன்னுங்க ஒரு அப்பா இல்லாம அப்பா வந்து பிள்ளைங்களை வளர்க்க முடியாதுங்க ஒரு தாய் மட்டும்தான் நல்ல குழந்தைங்களை உருவாக்க முடியும் அதாவது எப்படி சொல்றதுன்னா அப்பா வந்து வளர்ப்பாங்க இல்லைங்கள ஆனால் அம்மாவை போன்று அப்பாவும் ஒரு அன்னை தான் இல்லைன்னு சொல்ல எத்தனையோ குழந்தைங்களுக்கு அப்பா மட்டும்தான் இருப்பாங்க அம்மா இருக்க மாட்டாங்க அந்த இடத்தில் அவர் ஒரு அன்னையாக இருந்துதான் பராமரிப்பார் இருந்தாலும் அம்மா இடத்தை வேற யாராலும் நிரப்ப முடியாதுங்க அம்மா இல்லாத இடத்தில் ஒருத்தரை நிமிடம் சரி இவங்களுக்கு பதில் இதுல நிகர் கிடையவே கிடையாது எப்பேற்பட்டவளா இருந்தாலும் அம்மா மாதிரி அம்மாவுக்கு நிகர் அம்மா மட்டுமே அம்மாவை தாண்டி வேற யாரையுமே நம்ம அந்த இடத்துல யோசிச்சு வைக்கவே முடியாதுங்க அம்மா அம்மா தாங்க அம்மா இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாது பார்க்கவும் கூடாதுங்க எத்தனை பேர் வரட்டுங்க அடுத்தடுத்த தலைமுறையில எத்தனை பேர் வந்தாலும் நமக்கு அம்மா அம்மா தாங்க இன்னைக்கு இந்த குழந்தைங்களாம் அழகழகா பேசினாங்க ஆனா அதுகளுக்கெல்லாம் என்ன தெரியும் அம்மா பத்தி எப்ப பார்த்தாலும் படிக்கல படிக்கலன்னு திட்டதான் செய்வாங்க ஆனா அதுகளுக்கும் இன்னைக்கு வந்து அம்மா தான் எல்லாரும் பேச வந்திருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க இப்ப வந்து நான் அம்மாவுக்காக அம்மாவுக்காக நடிப்பேன் எல்லா அன்னையர்களுக்காகவுமே நான் இந்த பாட்டை சொல்றேன் தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா பொன் மண் மேலே ஆசை இல்லாமல்
கண் தூங்காத உறவல்லவா சுழலின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியின் அம்மா இறைவாணி ஆணையிடே தாயே என்ன மகளாய் மாற அறறிறாரோ நான் உன்னை பாட தாயே நீ கண்ணுறந்து என்னோட மடி சாய்ந்து அதனால எல்லாரும் இன்னைக்கு எல்லாரும் அன்னைய போட்டுருங்க அன்னைய கொண்டாடுங்க எப்ப இன்னைக்குன்னு இல்லைங்க என்னைக்குமே அம்மாவை கொண்டாடி தாங்க ஆகணும் நம்ம கஷ்டப்படுறப்ப நம்ம அம்மா தான் கூட நிற்பாங்க